ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் தனுஸ் லிட்டில் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு அத்தியாவசியமான ஒரு ப்ராடக்ட் பற்றி தான் வந்து நான் கூட நான் ஷேர் பண்ண போனேன். ஸோ நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் முக்கியமானது உடுத்துறதுக்கு உடை, மூணு வேளை சாப்பாடு, தூங்குறதுக்கு ஒரு கூரை. நம்மளோட டெய்லி ஒர்க் ருட்டீனில் கிச்சனில் வெசல்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கப்புறம் ஒரு பெரிய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, துணி துவைச்சி காய வச்சு எடுக்கிறது. இப்போ இருக்கிற அப்பார்ட்மெண்ட் கல்ச்சரில் இந்த துணி காய வச்சு எடுக்கிறது பார்த்திங்கன்னா உண்மையிலே ஒரு பெரிய சேலஞ்சிங்கான டாஸ்க். பிகாஸ் தனி வீடு மாதிரி பெரிய இடம் இருக்காது, பின்னாடி கொடி கட்டி காய வச்சு எடுக்கிறதெல்லாம் கிடையாது. இந்த சின்ன ஸ்டாண்டிங் பால்கனியில் துணி காய வைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, அது வந்து கொடி கட்டினா அது வந்து ஒரு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணும். ஸோ இப்போ மக்கள் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாஷிங் மிஷினில் துணி காய வச்சு எடுக்கிறனால ஈஸியாக வந்து ட்ரை ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கொடி கட்டினாலும் வந்து ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணும். ஸோ இன்னொரு அல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுவாங்க. பட் அந்த ஸ்டாண்ட் யூஸ் பண்ணாலும் அது ஒரு பெரிய ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுற நமக்கு ஒரு ஈஸி சொல்யூஷன் தான் நான் இன்றைக்கி காமிக்க போகிறேன், கிளாத் ட்ரையர் ஸ்டாண்ட். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இதை நான் எங்கே வாங்கினேன், இதோட ப்ரைஸ் என்ன, இதோட ஹார்ட்வேர் பார்ட்ஸ் என்ன, இன்ஸ்டலேஷன் டெமோ, இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை நான் வந்து அமேசான்லேருந்து வாங்கினேன். இதோட லிங்க் வந்து ப்ரைஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது டூ ஆப்ஷன்ஸில் இருக்குது, எக்கானமி ஃபுல் ஃப்ரேம், அதாவது வந்து மொத்தமாக எல்லாரோட கீழே இருக்கிற மாதிரி. இன்னொன்று இண்டிவிஜுவல் ட்ராப்டவுன், நாங்கள் வச்சுருக்கிறது எல்லா சிங்கிள் சிங்கிள் ராடாக இறக்கி காய போடுற மாதிரி. ஸோ இதோட பைப் சைஸ் பார்த்தீங்கன்னா, துணி காய வைக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது, உங்கள் பால்கனி சைஸை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்னென்ன ஹார்ட்வேர் பார்ட்ஸ் நம்ம வாங்கும்போது வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சீலிங்கில் அட்டாச் பண்ணுறதுக்கு ரெண்டு மெட்டல் சீலிங் புல்லி ரோல் இருக்குது, சிக்ஸ் பைப்ஸ் இருக்குது. அப்புறம் வாலில் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு மெட்டல் பிளேட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சீலிங்கையும் வாலையும் அட்டாச் பண்ணுறதுக்கு நைலான் ரோப்ஸ் இருக்குது. அப்புறம் ஆல் ஸ்க்ரூஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சின்ன டெமோ பார்க்கலாம். ஸோ துணி காய வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, நமக்கு இங்கே வந்து சிக்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப்ஸ் இருக்குது. இந்த பைப்ஸில் தான் நம்ம துணி காய வைக்க போகிறோம். ஸோ இது எப்படி ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணாமல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சீலிங்கில் இருக்கிற மெட்டல் பிளேட் வந்து இங்கே சைடில் ஒரு வாலில் பிளேட்டோட கனெக்ட் ஆகிருக்கு ரோப்ஸ் மூலமாக. ஸோ இந்த ரோப்பை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிவிட்டு மெதுமெதுவாக அந்த ராடை வந்து கீழே இறக்கணும். ஸோ நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த வாலில் இருக்க பிளேட் வந்து உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இது ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இன்ஸ்டலேஷன் பண்ணும்போது. ஸோ எல்லா ராடையும் வந்து நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கீழே இறக்கிக்கணும். ஸோ மழை சீசன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்ஷன் இல்லை, அப்புறம் துணி பறக்கிறோன்ற டென்ஷன் இருக்காது, ஏன்னா சீலிங்கில் இருக்கனால. ஸோ பைப்லாம் கீழே இறக்கின பிறகு இந்த ரோப் வந்து திரும்ப இதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துணி காய வச்சிடலாம். ஸோ எவ்வளோ துணி வேணாலும் தாராளமாக, சிக்ஸ் பைப்ஸ் இருக்கனால இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெரிய கிளிப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பைப் கொஞ்சம் பெருசாக இருக்கனால, ஸோ இந்த மாதிரி பெரிய கிளிப் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். குட்டி கிளிப்பாக இருந்தால் அது சரியாக போய் உட்காராது, பட் சின்ன கிளிப் இருந்தாலும் ஈஸியாக காய போடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா துணியும் வந்து ஹெவி பெட்ஷீட்ஸ் கூட நீங்கள் வந்து தாராளமாக இதில் காய வச்சு எடுக்கலாம், வெயிட்டு நல்லாவே தாங்குது. ஸோ சின்ன கிளிப் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா துணியோட சைட்லலாம் நீங்கள் இந்த மாதிரி குத்தி விட்டிங்கனாலே போதும், அது வந்து துணி பறக்கும்ன்ற டென்ஷன் வந்து கண்டிப்பாக கிடையாது. ஸோ துணி காய வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த ரோப்பை வந்து நம்ம மேலே ஏற்றணும். ஸோ இப்போ கொடி ஏற்றுற மாதிரி நம்ம இப்போ மேலே ஏற்ற போகிறோம். ஸோ மெதுமெதுவாக வந்து, ஸோ துணி போட்ட பிறகு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். ஸோ மெதுமெதுவாக இந்த ரோப்பை வந்து பிடிச்சி இழுத்து மேலே இந்த பைப்பை வந்து மேலே தள்ளணும். ஸோ எல்லா பைப்லேயும் துணி காய போட்ட பிறகு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி மேலே ஏற்றிட்டிங்கன்னா நமக்கு கீழே துணி வந்து அந்த பால்கனி ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணவே பண்ணாது. திரும்ப மேலே ஏற்றின பிறகு இந்த ரோப்பை வந்து இந்த ராடில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். அவ்வளோதான் நம்மளோட துணி காய போடுற ப்ராசஸ் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இதோட இன்ஸ்டலேஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம அமேசான்லேருந்து வாங்கும்போது இந்த கம்பெனி டீலர் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம கார்பென்ட்ரே நீங்கள் சொன்னிங்கலாம் பண்ணி கொடுப்பாங்க, பட் நாங்கள் வந்து எப்படி பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, அர்பன் கிளப் கம்பெனியை கூப்பிட்டு தான் வந்து நாங்கள் பண்ணோம்.
ஸோ உண்மையிலே வீட்டுக்கு தேவையான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ இந்த ரோப் வந்து நாங்கள் இந்த 4 மாதமாக யூஸ் பண்ணுறோம். நல்லாவே இந்த ப்ராடக்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்களும் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.